டேர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 10th மேத்தமெட்டிக்ஸ் மென்சனேஷனுடைய கண்டினியூட்டி சம் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, த வால்யூம் ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர் 29106 சென்டிமீட்டர் கியூப், அனதர் ஹெமிஸ்பியர் வந்து 2/3 ஆஃப் எபோவ், இதுலேருந்து 2/3 பங்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர், அந்த புதுசாக உருவாக்கக்கூடிய ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரி, கிவன், ஓகேவா, த கிவன் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 29106 சென்டிமீட்டர் கியூப். நியூ ஹெமிஸ்பியர் எப்படி இருக்கும், இதில் 2/3 பங்குன்னு சொல்லிட்டோம், 2/3 ஆப். அப்போ வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர். ஓகேவா, சரி, அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன நடக்கும், 2/3 ஆப் 29106, இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு அதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது, 19404 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் இப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா. என்ன வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் சீக்குவல் டு, ஓகேவா, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து என்ன நமக்கு, 2/3 பை ஆர் கியூப். ஓகேவா, சீக்குவல் டு 19404. ஓகேவா, இந்த 3 அங்கிட்டு போனச்சுன்னா ஃபைவ் ஆர் கியூப் அப்படி இருக்கட்டும், இல்லாட்டா 5 20/7 கன்வெர்ட் பண்ணாலும் சரி, ஃபார் கியூப் சிக்கல்ட்டு இது என்ன 7/22 ஆ மாச்சு, இது 2/3 3/2 ஆ மாச்சு. இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் வருது, ஓகேவா, 9261 வருது. ஓகே, இந்த 9261 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஓகேவா, 21 × 21 × 21 அப்படின்னு பிரிக்கலாம். 21 × 21 441 சிக்கல் டு 9261. அதனால தான் இது என்னது, ஆர் கியூப். இது எப்போ ஆர் சிக்கல் டு ரூட் ஆஃப் 21 × 21 ரெஃபர் பண்ணுங்க. இங்கே இது எப்படி பிரிக்கலாம், 21 × 21 × 21 பிரிக்கலாம். ஓகேவா, சரி, இல்லை இதை இதையும் கேன்சல் பண்ணிங்கனாலே, இந்த 44 இதை கேன்சல் பண்ணாலே என்ன வரும்னா, இங்கே 441 வரும். ஓகேவா, இங்கே 3 × 7 21, இந்த 441 எப்படி வச்சுக்கலாம், 21 × 21 வச்சிடலாம். ஓகேவா, அப்போ 21 × 21 × 21 கீப்பா, அப்போ இந்த கீப் ரூட்டுக்கு வெளியில் எடுத்துட்டோம்னா 21 ரேடியஸ் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர் சிக்கல் என்ன, 21 சென்டிமீட்டர். அவ்வளோதான், நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா. கால்குலேட் த வெயிட் ஆஃப் த ஹாலோ பிராஸ்பியர் இப் இன்னர் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் அண்டு திக்னஸ் வந்து 1 மில்லிமீட்டர். ஓகே, அவர் டென்சிட்டி இஸ் 17.3 g/cm³. ஓகேவா, இந்த கொஸ்டினில் இங்கே ஒரு சென்டிமீட்டருங்கிற ஒரு வேர்டு வந்துச்சு, கொஞ்சம் மில்லிமீட்டர்னு வேர்டு வந்துச்சு, சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது இங்கே மில்லிமீட்டர். ஸோ இது சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சார், த இன்னர் டயாமீட்டர் d = 12, அப்போ இன்னர் ரேடியஸ் r = டயாமீட்டர் டிவைட் பை 2 தானே ரேடியஸ், அது 7 சென்டிமீட்டர். திக்னஸ் 1 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 10 டிவைட் பண்ண போகிறேன், அப்போ 1/10 சென்டிமீட்டர். அப்போ அவுட்டர் ரேடியஸ் r = இன்னர் ரேடியஸ் ப்ளஸ் திக்னஸ் தான், அப்போ 7 + 1/10, இது இப்படிங்க போனால், ஓகேவா, 70 இதோட ஒன்று ஆட் பண்ணால் 71/10. 71/10ங்கிறது வந்து ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் பண்ணலாம், 10 டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக, அப்போ 7.1 சென்டிமீட்டர். ஓகேவா, ரைட், 10. அப்போ வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் 4/3, ஓகேவா, பை ஆர் கியூப், கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் சென்டிமீட்டர், கியூபிக் சென்டிமீட்டர். அப்போ 4/3 பையோட வெளியே 22/7, இதை நமக்கு வந்து என்னது, ஆரோட வெளியூ கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 357.9, சுமால் ஆரோட வெளியூ கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 343. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது நமக்கு, 62.48 சென்டிமீட்டர் கியூப். இங்கே ரெஃபோர் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும், ஓகேவா, சப்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இது ஒரு 21, இது ஒரு 88, இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணிட்டு இதோட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் நமக்கு, 62.48 சென்டிமீட்டர் கியூப். சரி, பட் வெயிட் ஆஃப் த பிராஸ் இன் 1 சென்டிமீட்டர் கியூப்க்கு வந்து 17.3 கிராம். அப்போ இதனுடைய இது டோட்டல் வெயிட் என்ன வேணா, இதோட இந்த 17.3 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது நமக்கு, 1080, ஓகேவா, 0.9 கிராம் கிடைக்குது. தெரப்போ டோட்டல் வெயிட்டுங்கிறது 1080.90 கிராம்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம் த ரேடி ஆஃப் த சர்க்குலர் எண்ட் ஆஃப் த ப்ரிஸம் விச் இஸ் 45 சென்டிமீட்டர் ஹைட்டு. ஓகே, ஒரு ப்ரிஸம் இருக்குது. ஓகேவா, ப்ரிஸமுடைய ஹைட்டு வந்து 45 சென்டிமீட்டர். ஓகேவா, இந்த ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர், அனதர் ஒன் ரேடியஸ் 28 சென்டிமீட்டர். இது கேபிட்டல் ஆர் வந்து 28, ஓகேவா, சுமால் ஆர் 7, ஹெச் வந்து 45. என்ன கேட்குறாங்கன்னா, வால்யூம் கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் ப்ரிஸம் 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சுமால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்டு சுமால் ஆர், ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஓகே, இந்த ஹெச்சை மறந்துடக்கூடாது. ஓகே, 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்டு சுமால் ஆர் ப்ளஸ் சுமால் ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா, ஒவ்வொரு வேலையும் அப்ளை பண்ணால் போதும் நமக்கு.
1/3 22/7 கேபிட்டல் ஆர் வந்துங்கிறதுனா 28 ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கு இது பண்ண என்ன வரும் நமக்கு 28 ஓகேவா இன்ட்டு 7 இது ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இன்ட் 45 ஓகேவா இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க இதை ஆட் பண்ணால் 35 இதை ஆட் பண்ணால் 49 இன்ட்டு 45 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஓகேவா என்ன வருது 1029 வருதா ஓகே இதே 7 டேபிளால் கேன்சல் பண்ணிட்டு இதையும் கேன்சல் பண்ணி 22 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது நமக்கு 48510 ஓகேவா 48,510 சென்டிமீட்டர் கியூப் ஆர் கியூபிக் யூனிட்ஸ் தான் வால்யூமாக புருஷம் அவசியம் நீங்கள் நோட்டை எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும் ஓகேவா அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் இந்த மென்சுரேஷன் சம்மில் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஓகேவா இது எல்லாத்தையும் இதை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அடுத்து வந்து இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஓகே இது பண்ணி இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிட்டு 7 டேபிளால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்து 3 டேபிளில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு 45 மல்டிப்ளை பண்ணாலும் சரி ஓகே இல்லை இந்த 3க்கும் 45க்கும் அடிச்சிங்கன்னா 15 வரும் ஓகே அப்புறம் இது 7 டேபிள் நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் வசதிக்கு இதை ரெஃபர் பண்ணிக்கலாம் அதில் எந்த இதுதான் ப்ரொவிஷன்லாம் கிடையாது அதனால தான் இதை ரெஃபர் நான் பண்ணாமல் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் ஓகே தென் அடுத்த சம் பார்க்கலாம் சரி வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா காம்பினேஷன் ஆஃப் சாலிடு ஓகே காம்பினேஷன் ஆஃப் சாலிடு அப்படின்னா என்ன மீனிங்னா கம்பைன்டு சாலிடு காம்பினேஷன் ஏற்கனவே இருந்துச்சு பழைய புக்கிலலாம் இப்போ கம்பைன்டு சாலிடுன்னு சொல்லிட்டாங்க ஓகே என்ன அப்படின்னா டூ ஆர் மோர் ஷேப் வந்து சர்மௌண்டட் ஆகிருக்கும் டூ ஆர் மோர் ஷேப் வந்து ஒரே இதில் ஆப்ஜெக்டில் சர்மௌண்டட் ஆகிருக்கும் ஓகேவா அதுதான் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியர் ஒரு சிலிண்டரில் சர்மௌண்டட் ஆன மாதிரி இருக்கும் இந்த டாய் ஓகே ஒரு ஹெமிஸ்பியர் வந்து ஓகேவா தலைக்கெல்லாம் வந்து ஒரு சிலிண்டரோடு சர்மௌண்டட் ஆன மாதிரி இருக்குது சர்மௌண்டட் மீன்ஸ் பொருந்திருக்கு ஓகேவா அப்போ இது என்னுடைய வால்யூம் கேட்குறாங்க அப்படின்னா இல்லை வால்யூம் கேட்கலாம் இல்லை சர்ஃபேஸ் ஏரியா கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் தனித்தனி இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணி இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சிட்டு சேர்த்து சொல்லலாம் ஓகேவா சேர்த்து ஆட் பண்ணி சொன்னோம்னா அதுதான் டோட்டல் வால்யூமாக இருக்கும் இல்லை அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும் இப்போ இந்த சமூகத்தில் பார்ப்போம் ஏ டாய் ஷேப் ஆஃப் த சிலிண்டர் சர்மௌண்டட் பை த ஹெமிஸ்பியர் சிலிண்டர் சர்மௌண்டட் பை ஹெமிஸ்பியர் த ஹைட் ஆஃப் த டாய் 25 சென்டிமீட்டர் வித் இன் டோட்டல் ஹைட் 25 ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் காமன் டயாமீட்டர் 12 காமன் டயாமீட்டர் 12 டயாமீட்டர் 12னா ரேடியஸ் 6 அது நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான் அப்போ இது 6னா இதனுடைய 6 தான் கெமிஸ்பியருடைய ஹைட் ரேடியஸ் எல்லாம் ஒன்று தான் அப்போ கெமிஸ்பியருடைய ரேடியஸ் தான் ஹைட் ஆஃப் இது 6 அப்போ டோட்டல் ஹைட் வந்து 25னா இந்த 6 போச்சுன்னா இந்த ரிமைனிங் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 19 சென்டிமீட்டர் சிலிண்டருடைய ஹைட் என்ன நமக்கு 19 சென்டிமீட்டர் அப்போ டயாமீட்டர் 12னா ரேடியஸ் 6 ஓகேவா ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்னது நமக்கு ஹைட் ஆஃப் த டாய் வந்து 25 சென்டிமீட்டர் அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அதுலேருந்து 6 சப்ராக்ட் பண்ணிடுங்க ஏன் சார் 6 சப்ராக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனிச்சுக்கிறங்க இங்கேருந்து இங்கே இருக்கிறது ஹெமிஸ்பியர் ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் தான் கொடுத்துருக்கோம் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 12 அதுலேருந்து ரேடியஸ் எடுத்தான் அப்போ ரேடியஸ் தான் இதனுடைய ஹைட்டும் ஹெமிஸ்பியருக்கு ஒன்லி ரேடியஸ் அந்த ரேடியஸ் தான் ஹைட்டாகவும் கன்சிடர் பண்ணுவோம் அப்போ இது 6 இங்கேருந்து இது 6 போச்சுன்னா அப்போ டோட்டல் ஹைட் 25 6 சப்ராக்ட் பண்ணிட்டா 19 அதான் இந்த 19 ஓகேவா 9 சென்டிமீட்டர் இப்போ எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் சிஎஸ் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் சிஎஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் பேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் பேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஓகேவா சரி சிஎஸ் ஆஃப் த சிலிண்டர் என்ன ஃபார்முலா 2πr ஹெச் ஓகேவா சிஎஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்ன ஃபார்முலா 2πr ஸ்கொயர்டு இதனுடைய ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர்டு ஓகேவா எல்லாத்துலேயும் 2πr காமனாக எடுத்துட்டேன்னா உள்ள இருக்கிறது 2h இங்கே இருக்கிறது இது ஒரு 2r இங்கே ஒரு ஆர் ரெண்டே ஆட் பண்ணி 3r ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போடுறேன் ஓகேவா இப்போ அடுத்து வந்து நமக்கு 22/7 6 இன்ட்டு ஓகேவா 38+18 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு என்ன 56 ஓகேவா இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா கேன்சல் பண்ணால் 8 வரும் இதோட இதை மல்டிப்ளை பண்ணி எல்லாம் பண்ணால் 1056 சென்டிமீட்டர் கியூப் டோட்டல் ஏரியா ஆஃப் த டாயிஸ் 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் ரப்பர்க்கு அவசியம் நீங்கள் பண்ணிடுவோம் ஓகேவா அடுத்து கவனிங்க இங்கே ஒரு ஜுவல் பாக்ஸு ஜுவல் பாக்ஸ் வந்து கியூபாய்டு இதில் ஒரு ஆஃப் சிலிண்டர் சர்மௌண்டட் ஆன மாதிரி இருக்குது அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஜுவல் பாக்ஸ் த ஷேப் ஆஃப் த கியூபாய்டு ஆஃப் டைமென்ஷன் 30 சென்டிமீட்டர் அண்ட் 15 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் சர்மௌண்டட் பை ஹாப் பார்ட் ஆஃப் சிலிண்டர் ஓகேவா ஃபைன் த வால்யூம் ஆஃப் டிஎஸ்சி புது புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க பழைய புக்கில் பொறுத்தவரை டி ஓகேவா சாரி டிஎஸ்சி பாக்ஸ்னுக்கா இது வந்து புது புக்கில் என்ன கேட்டுட்டாங்கன்னா வால்யூம் மட்டும் கேட்டிருக்காங்க நமக்கு இப்போ நான் வால்யூம் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறேன் டிஎஸ்சி கேட்குற புக்கு ரிவைஸ் பண்ணதில் என்ன இதுலேருந்து எடுத்திருக்காங்க டிஎஸ்சியே எடுத்துட்டாங்க வால்யூம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில் ரைட்டா சரி ஓகே இப்போ என்னது நமக்கு ஒரு கியூபாய்டு ஷேப் கொடுத்துட்டாங்க ஓகேவா
அடுத்து ஒரு காப்பாட்டா சிலிண்டர். சரி, வால்யூம் ஆஃப் பாக்ஸ் என்ன வரும், நமக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னு சொல்லிட முடியாது, 1/2 ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர், ஆஃப் ஆர்ட் தானே சிலிண்டர். சரி ஓகே, ஓகே நமக்கு 1/2 ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சரி ஓகே, இப்போ நமக்கு இதுடைய வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் தெரியும், எல் இன்டு பி இன்டு ஹெச், 1/2 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா, இது 30 × 15 × 10 ப்ளஸ் 1/2 ஆஃப் 22/7 15/2 × 30. ஓகேவா, சரி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது, 4500 ப்ளஸ், இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது, 2651.79 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது ஆன்சர், 7151.79. ஓகே, வால்யூம்ங்கிறதுனால சென்டிமீட்டருக்கு பார் கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா, சரி நீங்கள் இந்த சம்மெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சம் தான் மென்சுரேஷன் போட்டிருக்கேன், காரணம் என்ன, ஒவ்வொரு சம்மையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கணும், எழுதி நோட்டு போட்டு எழுதி ரெஃபர் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஏன்னா இதை நீ எதை எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன் சார் இதுக்கு இதுக்கு அடித்தாங்க, இதுக்கு இதுக்கு அடிக்கக்கூடாதா அப்படின்லாம் நீ கேட்கணும், உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ரெஃபோர்க்கு ஒன்றா பண்ண சொல்லியிருக்கேன். அதனால் நீ ரெஃபர் பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஈக்குவலான சம் அசைன்மெண்ட் போடுங்க. ஓகேவா, ரைட், தேங்க்யூ.